Hi friends, welcome to KNMax. CBSE 11th standard chapter 9 la sequences is la 14 problem paakalam. The Fibonacci sequence is defined by 1 equal to a1 equal to a2 and an equal to an minus 1 plus an minus 2 n greater than 2. Find an plus 1 by an for n equal to 1 2 3 4 5. இப்ப ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ். ஒரு ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸை கண்டுபிடிங்க. அது பாருங்க, அந்த டேர்ம்ஸ் சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. அதுக்கு பேர் தான் ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஏ ஒன் ஏ டூ அவங்களே கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஃபைன் பண்ண சொல்றாங்கன்னா, ஏஎன் பிளஸ் ஒன் பை ஏஎன் ஃபார் என் ஈக்குவல் டு 1 to 5 வரைக்கும் ஃபைன் பண்ண சொல்றாங்க. இப்போ ஏஎன் பிளஸ் ஒன்னும் போது ஃபைவ் கடைசி அப்ளை பண்ணும்போது இங்கே 6 ஆயிடுங்களா? ஏ 6. இப்போ ஏஎனில் ஃபஸ்ட்டு ஏ 6 வரைக்கும் ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஎன் பிளஸ் ஒன் பை ஏஎனை ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏ ஒன் தெரியும், ஏ டூ தெரியும். இப்போ ஏஎன்லேருந்து என்ன ஃபைன் பண்ணும்? 3 to 6 என்னென்னு ஃபைன் பண்ணலாங்களா? ஓகே பாருங்க, ஏஎன் என்னது? ஏஎன் ஈக்குவல் டு ஏஎன் மைனஸ் ஒன் பிளஸ் ஏஎன் மைனஸ் டூ. ஏ 3 தானேங்க, ஏ 1 2 ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாச்சு 3லேருந்து. அதுவும் இல்லாமல் என் கிரேட்டர் தென் 2 அவங்களே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. 3லேருந்து அப்ளை பண்ணுங்கள். ஏ 3 என்ன வரும்? 3 மைனஸ் 1 என்னது? 2 பிளஸ் ஏ 3 மைனஸ் 2 1. ஏ 2 ஏ 1 கிவன், அவங்களே கிவன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2. ஓகேங்களா? அடுத்து என்னது? ஏ 4 ஃபைன் பண்ணுங்களா? ஒரே லைனில் போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் இங்கே தள்ளி எழுதிக்கிறேன். ஏ 4 ஈக்குவல் டு ஏ 3 பிளஸ் ஏ 2 இல்லைங்களா? 4 மைனஸ் 1 3 4 மைனஸ் 2 4. ஏ 3 இப்போ தான் ஃபைன் பண்ணும். 2 பிளஸ் ஏ 1 கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 1. ஏ 1 ஏ 2 1 இல்லைங்களா? அப்போ 1 ஈக்குவல் டு 3. அடுத்து ஏ 5. ஏ 5 ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ 5 என்னங்க? ஏ 5 ஒன் போச்சுனா 4 பிளஸ் ஏ 3 ஈக்குவல் டு ஏ 4 இப்போ தான் ஃபைன் பண்ணும். 3 பிளஸ் ஏ 3 ஓட வேல்யூ 2 ஈக்குவல் டு 5. அடுத்து ஏ 6. ஏ 6 ஏ 5 பிளஸ் ஏ 4 ஈக்குவல் டு ஏ 5யோட வேல்யூ என்னது? 5 பிளஸ் ஏ 4ரோட வேல்யூ 3 ஈக்குவல் டு 8. ஏ 6 வரைக்கும் போதும். ஜஸ்ட் ஃபைன் என் ஈக்குவல் டு ஏன் இங்கே ஃபைன் ஏஎன் பிளஸ் ஒன் பை ஏஎன் ஃபார் என் ஈக்குவல் டு 1 to 5 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ தான் நம்ம என்னது ஃபைன் அவங்க கொஷினில் கேட்டிருக்க ஏஎன் பிளஸ் ஒன் பை ஏஎன் ஃபைன் பண்ண முடியும். பிஃபோர் தட் இந்த சீக்வன்ஸ் என்னென்ன எழுதிக்கலாங்களா? இந்த 6 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீக்வன்ஸ் என்னன்னு எழுதலாம். ஓகே, சீக்வன்ஸ் என்ன வரும்? அதுக்கு பேர் என்னங்க? தி சீக்வன்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ்னு ஏன் சொல்றோம்னு பாருங்க. நம்ம ஃபைண்ட் பண்ண சீக்வன்ஸ் எழுதுங்க. 1, 1, 2, 3, 5, 8. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் ஆட் பண்ணுங்க. 1 plus 1 என்ன வருது? 2. அடுத்த ரெண்டு டம் 2 plus 3. அடுத்தடுத்த டம் ஆட் பண்ணிட்டு வாங்க. 2 plus 1 3, 3 plus 2 5, 5 plus 2 8. அடுத்த டம் என்ன வரும்னா 8 plus 5. 8 plus 5 என்ன வரும்? என்னங்க வரும்? 13. ஸோ அடுத்தடுத்த டேர்மை ஆட் பண்ணிட்டே போகும். இதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபிபொனாச்சி சீக்வன்ஸ். இப்போ நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் டு ஃபைண்ட் என்ன ஃபைன் பண்ண சொன்னாங்க? ஏ என் பிளஸ் ஒன் பை ஏஎன் ஃபார் என்னுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எது வரைக்கும்? 1, 2, 3, 4, 5 வரைக்கும் ஃபைன் பண்ணுங்கன்னாங்க. இப்போ என்னுக்கு 1 அப்ளை பண்ணலாங்களா? 1 அப்ளை பண்ணால் என்ன வரும்? ஏ 2 பை ஏ 1 ஈக்குவல் டு ஏ 2 தான் எனக்கு தெரியும் இல்லைங்க. என்னது? 1 by 1 ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 1. அடுத்து என் ஈக்குவல் 2 அப்ளை பண்ணுங்க. ஏ 2 அப்ளை பண்ணால் இங்கே ஏ 3 by ஏ 2 ஈக்குவல் டு ஏ 3 ஓட வேல்யூ 2 divided by 1 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் ஒன் என்னங்க? என் ஈக்குவல் டு 3. அப்போ தீஸ் இம்ப்ளைஸ் ஏ 4 by ஏ 3 ஈக்குவல் டு ஜஸ்ட் ஏஎன் பிளஸ் 1 ஏஎன் தானேங்க, அப்படியே போட்டுருங்களா? 4 by 3 தானே வரும். ஏ 4ரோட வேல்யூ இங்கே என்னன்னு பாருங்க. ஏ 4ரோட வேல்யூ என்ன? 3 divided by 2. 3 divided by 2 ஈக்குவல் டு 3 divided by 2 தான், அதை கேன்சல் பண்ண முடியும். அடுத்து என் ஈக்குவல் டு என்ன போடுவோம்? 4 போடுவோம். தீஸ் இம்ப்ளைஸ் ஏ 5 n plus 1 divided by an 4 வரும். இப்போ ஏ 5 ஓட ஆன்சர் என்னது? 5 divided by 3. அடுத்து n equal to 5. தீஸ் இம்ப்ளைஸ்
a6 by a4 equal to a6 என்ன வேல்யூ 8 divided by 5 ஓகேங்களா இப்போ அப் டு 5 வரைக்கும் அதனால an plus 1 by an for 5 terms hence the answer is hence we get it என்னது an plus 1 by an for first n terms என்ன வந்துச்சு n terms க்கு என்னென்ன ஆன்சர் வந்துச்சு 1, 2, 3 by 2, 5 by 3, 8 by 5. This is our answer. If you have any doubt, comment section. Thank you for watching.